ஏ ஹார்ட் ஒர்க்கர், ஆர்டிஸ்ட்டுக்கு பயங்கர மரியாதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப கொடுப்பதில் இருக்கும், கத்துறதுக்கு தயங்க மாட்டார், அடுத்த நிமிஷம் சாரி சொல்கிறதுக்கும் தயங்க மாட்டார். அதான் கோபமே கிடையாது, அது கோபம் இருக்கிறது குணம் இருக்கும்பாங்க. அந்த மாதிரி அவர் நினச்ச ஷாட், நினச்ச சீன் கரெக்டாக இருக்கணுங்கிறது ரொம்ப ஹார்டு. இதெல்லாம் தேவை ஒரு வெற்றி படத்துக்கு, இதுதான் தேவை. ராசி பலன், ஜாதகம், ஜோசியம்ங்கிறதெல்லாம் அப்புறம். ஒரு வெற்றி படத்துக்கு என்ன தேவை என்றால், செய்வன திருந்த செஞ்சு அது வெற்றி படம். அது ரொம்ப அழகாக அவர் செய்துட்டுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி விக்ரம் சொல்லவே வேண்டாம், எத்தனை ஆண்டுகளாக என்ன எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் அவர் பெரிய தப்பு பண்ணிட்டார், ஆரம்பத்திலேருந்து அவர் பாட ஆரம்பிச்சிருக்கணும். இவ்வளோ அழகான குரல் இருக்குது, நல்லா பாடுறாரு, நீங்கள் தான் பாடுங்களா? அவர் பாட வச்சார், பாடுறது நீங்கள் தானே? எப்பா என்ன குரல் கணீர்ந்து இருக்கு! அதெல்லாம் தியாகராஜ பாவதர் பிஹெச்சின்ன பகலத்தோட பாட்டும் நடிப்பும் சேர்ந்த காலங்கள்லாம் போய்விட்டது. பிறகு நடிப்பு மட்டும் இருந்தது, இப்போ நடிப்பும் இல்லாமல் பரவாயில்லைங்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஆனால் சும்மா சொன்ன அது யாரா பா உணர்ப்பினாங்கப்பா, யாருக்குமே நடிக்க தெரியவில்லைன்னு டெலிகனை கூறினார்னு போடுறாங்க, அதுவே தகராறு. பார்த்து பேச வேண்டியது, யூடியூப்பு யூடியூப்லாம் வந்து கலக்கிறாங்க. அதில் விக்ரம் அவர்கள் ரொம்ப பாராட்டணும். இமாம் அண்ணாச்சி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பிரியம், எல்லாத்தையும் அன்பு, அது ஒரு தனி ஒரு அப்படிலாம் வாடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு அன்பாக பழகலாம், ரெண்டு நாள் அன்பாக பழகலாம், 15-20 வருஷமாக இப்படியே பழகுறதுங்கிறது இட் இஸ் நாட் இது, இட் இஸ் இன் த பிளட். அதுதான் விக்ரம். அண்டு பாடல் வரிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது, அந்த மியூசிக் போட்டது ரொம்ப அருமை. எல்லாமே கமர்ஷியல் மியூசிக், இன்னைக்கு இதுதான் தேவை, மக்கள் இதுதான் விரும்புகிறாங்க. போய் உட்காந்தோமா ஜாலியாக சிரித்தோமா ரசித்தோமா நம்ம தலையை வச்சு ஆடினோமா டண்டனாக்கா டண்டனாக்கான்னு அதெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அதுக்கு தான் அவன் காசு கொடுத்து வரான். இந்த மாதிரி படங்கள் வந்தால் எவனும் டிவி இந்த மொபைல்லையும் பார்க்க மாட்டாங்க, எதுலேயும் பார்ப்பாங்க, தியேட்டருக்கு வந்து தான் பார்ப்பாங்க, நிச்சயமாக சொல்கிறேன். ஆகையினால மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சக ஆர்டிஸ்டையா எல்லாம் தெரிஞ்சவங்க நமக்கு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. டோட்டலி எதை வச்சு சொல்கிறோன்னா, மறுபடியும் சொல்கிறேன்னா, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க். பிரபு சார் வந்தார்னா அந்த இடம் அவர் சொன்ன மாதிரி கலகலப்பாக இருக்கும். அவர் எந்த ஊருக்கு, நான் தான் ரொம்ப ஸ்பெஷல் மேன், எந்த ஊருக்கு போனாலும் சைவ சாப்பாடுன்னா எங்கிட்ட தான் சொல்லுவாங்க. நான் தான் விதவிதமாக பிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பேன். என்னை மிஞ்சிட்டார் பிரபு, இப்போ வந்தார்னா டப்பால் என்னமோ கொண்டு வந்து சாப்பிடுங்க, இது காரைக்குடி ஸ்பெஷல் அடிங்க அப்படிங்கிறாரு. எங்கேருந்து அவர் கிடைக்குதுன்னு தெரில, நான் யார்கிட்ட கேட்டு பார்த்தேன், இல்லை இல்லை அவருக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. என் அட்ரஸை கொடுங்க அடுத்த தடவை, உங்களுக்குன்னு சொல்லி வாங்கி நாங்களே சாப்பிட்றோம். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான நண்பர், எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு அந்த அன்பை கொட்டுறதில் அவருக்கு ஈடு அவர் தான். ஆக எல்லா நல்லவர்களும் சேர்ந்து செய்த ஒரு அட்டம்ப்ட். எல்லாரும் வாழ்த்தியிருக்கிறார்கள், மனதார வாழ்த்தியிருக்கிறார்கள். வெல்லும், நிச்சயமாக இந்த படம் வெல்லும். ஹரி லிவ் லாங் ஃபார் சச் டைப் ஆஃப் மூவிஸ். We all will be with you, or God will be with you. That's all. Thank you.